ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு உண்டான கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், எப்படினாலும் 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் தான் எதெல்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் புதுசாக பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் உள்ள கொஸ்டின்ஸை படித்தாலே நம்ம கட்டாயமாக 80 மார்க்குக்கு மேலே கன்ஃபார்மாக நம்ம நினைச்சலாம் அப்படின்னா வாங்கலாம். அதில் வேறு என்னெல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னா எப்படி ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை மட்டும் பார்த்தாலே நம்ம எபோவ் 50 மார்க்குக்கு மேலே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் நினச்சிருப்பேன் அப்படின்னா சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் நினச்சிங்க அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா லிங்க் இருக்குது. இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் உண்டான PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்காக கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வீடியோ போட இருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம இந்த பப்ளிக் எக்ஸாம் பார்த்தாலே நம்ம கட்டாயமாக நல்ல மார்க் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தடுத்து நம்ம சயின்ஸுக்கு சோசியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா போட இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.